கருவேப்பிலையை வந்து நிறைய போட்டால் வடை கருக பார்க்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதில்ல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்து முறைப்படி எப்படி உளுந்து வடை செய்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதை எப்படி செய்கிறன்று உங்களுக்கு அக்கா சொல்லித்தருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இந்த உளுந்து வடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தை வந்து நாங்கள் கழுவி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறோம். உப்பு போட்டு தேங்காய் உப்பும் போட்டு அடித்து வச்சுருக்கிறோம். அடுத்தது பெருஞ்சீரகம், கருவேப்பமிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மற்ற தேங்காய். ஓகே, இந்த வடையை வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதலாவது இந்த எண்ணெயை வந்து நாங்கள் கொதிக்க வைப்போம். உளுந்து வடைக்கு தேவையான சேர்வையை எப்படி குழைக்கலாம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் 150 கிராம் உடைச்ச உளுந்து எடுத்து கழுவி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறோம். இதுக்கெல்லாம் உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு வந்து தேவையானது பெருஞ்சீரகம் வந்து இவ்வளவு காணும், அதாவது வந்து ஒரு ஸ்பூன் வராது, அரை ஸ்பூன் காணும். மற்றது கருவேப்பமிலை, கருவேப்பமிலை வந்து நிறைய போட்டால் வடை கருக பார்க்கும், அப்போ இவ்வளவும் காணும். மற்றது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இதை வந்து குழைப்போம். இதுக்கு வந்து சில பேர் வந்து அவிக்காத கோதுமை மாவு வந்து போடுவாங்களே, ஏன்னா அந்த பிடிக்கிற கிலோவாக இருக்குமென்னு சொல்லுவினோம். நாங்கள் வந்து இதுக்கு ஒன்றுமே சேர்க்கையில் வெறும் உளுந்து தான் எடுத்துருக்குறோம். நல்லா பசையாகவும் இருக்குது. இந்த உளுந்துக்கு வந்து நாங்கள் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்குறோம். நீங்களும் இதே அளவுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்து நன்றாக கொதிச்சுட்டுது. நாங்கள் இதை வந்து தட்டி போடுவோம். வடையை எப்படி தட்டலாமென்று பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சில பேர் வந்து இந்த வடையை பூவரசமிலையில் எண்ணெய் பூசி பிடிப்பாங்களே, என்னென்னு சொன்னால் அது சுவமாக இருக்கும், வழக்கி கொண்டு போகலும் வந்து. நாங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் கையில் இந்த எண்ணெய் சாரி பச்சை தண்ணி தொட்டு பிடிப்போம். அதுவும் வந்து பிடிக்கலாம். ஓட்டையும் போடணும் வடைக்கு. ஓகே, வடை பாப்போம். தூக்குப்படுது ஒன்று பாப்போம். தூக்கலாம் தண்ணி போட்டால் தூக்கலாம். நல்லா பொரியுது. வடைய கொஞ்சம் சின்ன சுடலாம் போல உனக்கு. நல்ல ஓட்ட போடுறேன், நல்ல ஓட்ட போடுறேன், வடிவான ஓட்ட வடை பாப்போம். என்ன முறையில வச்சு வடிவா பொரியுது ஓட்டி எல்லாம் விழுந்து. உண்மையிலே இந்த எண்ணெயை விட தண்ணி பூசி பிடிக்கிறது நல்ல இலகுவா இருக்கு. இந்த ஓட்டையும் போட சுகமா இருக்கு. இப்படி ஓட்டையை போட்டுட்டு இப்படி தூக்கி போடவும் சுகமா இருக்கு. இந்த வடை வந்து இப்ப போட்டு நாங்கள் பொறிஞ்சுன்னு சொன்னால் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். ரைட், ஒன்று பொறிஞ்சிட்டு பிரட்டி விடுவோம். இதே வந்து பார்த்து பிரட்டுவோம். மற்ற பக்கம் நல்ல வடிவா கிடக்கு வடை, சும்மா அந்த மாதிரி சாப்பிட்டே பாக்கையில சொல்லப்படுது. இல்ல நல்ல வடிவா கிடக்கு ஓட்டி எல்லாம் விழுந்து இருந்தா பாரு. நெஞ்சு பாக்கிற ஓட்ட விழுப்பட்டு வடைக்கு ஏன்லா இந்த ஓட்ட வடை. இது வந்து நல்லா பொரியட்டும், பொரிஞ்சு அப்படி எடுப்போம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வடை வந்து பொரிஞ்சு நல்ல கலர்லாம் வந்துட்டு இதை வந்து நாங்க இப்ப எடுப்போம். அடிமையான ஓட்ட வரதடி எல்லாத்தையும் சுட்டு கொண்டிருக்க லேட்டாக போயிடும். இப்போ மழை வர மாதிரி இருக்குது, அதனால் இப்போ நாங்கள் இதை வந்து இந்த மூன்று வடையும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம்.
ஓகே, உளுந்து வடை ரெடி ஆயிட்டு, அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப சாப்பிட்டு பாக்குறதுக்கு இன்னொரு ஆளும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே என்ன சாப்பிட்டு காட்டினார்? போண்டா. போண்டா காட்டினார். போண்டா போகுது, பொறிச்ச விஷயங்களுக்கு வந்துரு. சரி, பேர் பஸ்டா சாப்பிட்டு காட்டும். சொல்லுங்க. வழித்தோட்டம் வந்து நல்லா இருக்குது. சில பேர் வந்து நீங்க கடையில வழித்தோட்டத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குவீங்க. வாங்கி சாப்பிட்டோன்னே இதேண்டா வாங்கி நம்ம காசு கொடுத்து அப்படின்னு தோணும். அதே மாதிரி தோணும் போய் சாப்பிட்டா தோணாதான் இல்லாட்டி தோணுமோ? இல்லாட்டி தோணுமோ? கடைக்காரர் பார்த்தா பேச போறாங்க. சரி, சுக்கு ரிவ்யூ கூட என்ன மாதிரி இருந்துச்சு? சொல்றேன். உப்பு லைட்டா காணாம இருக்கு. நான் கொஞ்சம் போட்டீங்க போல. உப்பு இருக்குது இல்ல? உப்பு இருக்கு, கொஞ்சம் லைட்டா காணாம. உப்பு கொஞ்சம் காணாம கூடி தான் இல்ல இருந்திருக்கும். சேர்வை எல்லாம் நல்ல வடிவா சேர்ந்திருக்கு. வெங்காயம் மிளகாய் எல்லாம் சாப்பிடவும் சட்டப்படி இருக்கு. என்னன்னு சொல்லணும்னா, அந்த கடை வடைய விட நல்லா இருக்கு. பலகாரங்கள் கூடுதலா செய்யறது அதனால இன்னைக்கு நீங்க புத்தாண்டு தானே, இப்ப வடைய சுட்டு சொல்றீங்க. சட்டப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன வயசுல, சின்ன வயசுல அப்பா சில கடைக்கு எல்லாருக்கும் புதுவரில வாத்துக்கள் பிடிச்சி புதுவரிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மடிய சொல்லி எல்லாருக்கும் சாப்பிடாதே. சித்தா சொல்லி தந்த மெதட்டின் படி எப்படி இந்த தட்டை வடை செய்யற? நீங்க உளுந்து வடை எப்படி, சாரி, அவா சொல்லி தந்த மெதட்டின் படி செஞ்சு பாருங்க. இந்த உளுந்து வடைய செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. சரி, ஓகே, உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம்.